வணக்கம் மக்களே, இது உங்கள் கிருஷ்ணா ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இஞ்சியும் பூண்டும் சமமான அளவு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம அரைச்செடுத்துப்போம். மூணு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம அரைச்செடுத்துப்போம். வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் பட்டர் ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை கிலோ சிக்கன் லெக் பீஸாக எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணுமே சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு எலுமிச்சைப்பழத்தை பாதியாக கட் பண்ணி அந்த பாதியை மட்டும் புழிஞ்சுட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்புத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிரியாணியால் ஆட் பண்ணிக்கிறேன். அதேமாரி மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை ஒன்று அதை உடச்சி போட்டுக்கலாம். அப்புறமா 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கல்பசி 2 ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி புதினா தழையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் கொஞ்சம் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணலாம் இல்லைனா விட்டுடலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் மராட்டி முத்தும் அன்னாச்சி பூவும் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படியே முழுசு முழுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நல்லா பொடி பண்ணி இந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன் கூட நல்லா இறங்கணும் அப்படிங்கிறதுனால ஃபோர்க்கோ இல்லை இந்த மாதிரி கத்தியோ யூஸ் பண்ணி நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட நம்ம 1 மணி நேரமாக ஊற வைக்கணும். இப்போ இது நல்லா லெவல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு சமைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும், அதேமாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 டம்ளர் அளவில் வந்து அரிசி எடுத்து அது ஃப்ரீயராகவே வந்து நல்லா 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஊறினாவே போதுமானது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் நான் தேவையான அளவு தண்ணியை காட்டிலும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி அதை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நான் 1 டீஸ்பூன் நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண பற்றியா அந்த மாதிரி ஸ்பைசஸை வந்து இதிலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசி வந்து தனியாக இதில் போட்டு வேக வச்சு எடுத்துப்போம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உப்பு ஆட் பண்ண மறந்துருப்பேன். நீங்கள் வந்து மறக்காமல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 10 நிமிஷம் ஊறின அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 70% வெந்திருந்தால் போதும். இது வந்து இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 70% வெந்திருக்கும், அதாவது 1/4 வெந்துருச்சு. இதை வந்து நம்ம தனியாக வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் தனியாக வடிச்சு எடுத்துப்போம். வடித்த தனியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், இது வந்து கொஞ்சம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதனால் வச்சுருங்க. அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா நான் குக்கரில் 1/3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடுகு ஆட் பண்ணி அது கடுகு வெடிச்சதுமே நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அடுத்ததாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி இலை புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணாலும் சரி, இல்லை அரைச்சி ஆட் பண்ணாலும் சரி, நான் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். பட்டை கிராம்பு பொடியை வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஊற வச்ச சிக்கன் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து எண்ணெய் பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் 2 டீஸ்பூன். சிக்கனில் வந்து எண்ணெய் கொஞ்சம் விடும் அப்படிங்கிறதுனால வந்து தேவையான அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இதில் தண்ணி கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி அரிசி வடித்த தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து கிட்டத்தட்ட 1 டம்ளர் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிச்சதுமே வந்து
இந்த மசாலையிலே நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் இதில் உப்பு ஆட் பண்ணாமல் ரெண்டு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விசில் வந்துருச்சு. இந்த மசாலா கூட நம்ம வேக வச்சு எடுத்த சாதத்தை ஆட் பண்ணி அதே மாதிரி ஒரு டம்ளர் அரிசி தண்ணியை வந்து ஆட் பண்ணிப்போம். இந்த அரிசி ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாப்பாடை வேக வைக்கும்போது நான் உப்பு போட மறந்துட்டேன், அதனால் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. இந்த லெவல்லே வந்து நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காரமும் பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூளும் வந்து போட்டு ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசி தண்ணி ஆட் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம செஞ்ச சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணாலும் சரி. இதை வந்து நான் பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இது வந்து அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து சாப்பாடு நல்லாயிருக்கும். நல்லா அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ண நல்லாயிருக்கும், அப்படி இல்லைனா அரிசி உடைய வாய்ப்பு இருக்குது, அதாவது சாப்பாடு உடைய வாய்ப்பு இருக்குது. நல்லா மணமாக இருக்குது. இந்த மெத்தடை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், நல்லா வந்திருக்கு. இதனால் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை சர்வ் பண்ணலாம். இது கூட நீங்கள் சால்னாவோ இல்லை தயிர் பச்சடியோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணி பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. இந்த மாதிரி மெத்தடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் சிக்கன் பிரியாணி கூட ஃபிஷ் ஃப்ரையும் சிக்கன் லெக் பீஸும் ட்ரை பண்ணேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டு கமெண்ட் சொல்லுவாங்க, நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதில் என்ன குறைகள் நிறைகள் இருக்குது அப்படிங்கிறத. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபிஷ் ஃப்ரையும் சிக்கன் லெக் பீஸும் செஞ்சதை ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்னா இதுவே கிட்டத்தட்ட 9 நிமிஷம் போயிடுச்சு, அதனால் நான் இதை அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உன்னால் உடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, பிரியாணி எப்படி இருந்துச்சு? பிரியாணி பற்றி சொல்லணும்னா நல்ல டேஸ்டாக இருந்துச்சு, ஆனால் ஸ்பைசி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, சால்ட்டு லைட்டாக பற்றலை. சிக்கன் பீஸ் வந்து நல்லா டேஸ்டாக இருந்துச்சு, அதில் எல்லாம் ஒரு குத்தமும் இல்லை. மற்றபடி நான் காரம் அதிகமாக சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அது கொஞ்சம் லைட்டாக அது மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். மீனில் வந்து மீன் வந்து நல்லா ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஸ்பைசியாகவும் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாயில் போடும்போதே நல்லா கரைஞ்சி போகிற மாதிரி நல்லா டேஸ்ட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கனை பற்றி சொல்லுவேன்னா ரொம்ப சூப்பர், அது எந்த ஒரு குறையும் சொல்லவே முடியாது, ரொம்ப ஸ்பைசியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் இன்னும் கொஞ்சம் மட்டும் லைட்டாக காரம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நான் நல்லா காரமாக சாப்பிடுவேன், அதனால் அதை மட்டும் சொல்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாடு பற்றி ஒரு குறையும் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும்.